ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை வந்து செய்ய போகிறோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, மெயின் வந்து வாழைப்பூவை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, சோம்பு, பச்சை மிளகாய், பூண்டு இது வந்து அரைவைக்கு. அதே மாதிரி கடலைப்பருப்பு இது தாங்க தேவை. இதை நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலையும் சோம்பு பச்சை மிளகாய் பூண்டையும் அரைச்சி வச்சுக்கணும். மீதி எல்லாம் வந்து அப்படியே கொட்டி நம்ம கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம், எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆனியனும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் போட்டு தேவையான அளவு. தண்ணியை வந்து வச்சுக்கோங்க. நம்ம வடை தட்டுறதுக்கு இந்த கையும் நல்லா அலம்பிக்கிட்டு, இது ரொம்ப வந்து பிடிச்செல்லாம் இது பண்ணிங்கன்னா எண்ணெயை விட்டு பிரியும். நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். எண்ணெயில் விட்டுருவோம். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பூவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்கும். நம்ம வடையை வந்து வெந்துட்டு உடனே நம்ம எடுக்கிறது தான் வந்து நல்லது, ஏன்னா ரொம்பவும் வந்து கருகிடும். அதனால் கிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரமாகவும் குக் ஆயிரும். இந்த உடச்சக்கல்ல போட்டதுனால நம்மளுக்கு அந்த பைண்ட் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப வந்து எண்ணெயை விட்டு வெளியே வராது, அதே மாதிரி பிரியாது. அதனால தான் அந்த உடச்சக்கல்ல நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்து இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து வெந்தாக்கா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இல்லாமல் இந்த இதுலேயே கலர்லேயே இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, எடுக்கும்போது ரொம்பவும் வந்து இதாகக்கூடாது. இப்போ Thank you.
இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வெறுமனே வந்து சாப்பிட்லாம், இல்லை வந்து நீங்கள் ஒச்சக்கடலை சட்னி இந்த மாதிரி சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ சக்திக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். எங்கள் மம்மி எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க, வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வடை. உங்கள் மம்மியை இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.